மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். காலையிலேயே நமக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. ரவுண்டு 2 கவுன்சிலிங்கோட சீட் வேக்கன்சி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு கவுன்சிலிங்கில் வரக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸோட சீட்ஸ் மட்டும்தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜஸோட சீட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலை. ப்ரைவேட் காலேஜஸ் என்னென்ன, எத்தனை காலேஜ், எத்தனை கோர்ஸ் வரும், அண்ட் கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அஃபிஷியல் சீட் வேக்கன்சியை நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்றாப்பில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். முக்கியமான விஷயம் அண்ட் சந்தோஷமான விஷயம், இந்த வருஷம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸோட சீட்ஸ் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரையில் மேலுக்கு 72 காலேஜ் கொடுத்துருக்காங்க, 307 சீட் கொடுத்துருக்காங்க. ஃபீமேலை பொறுத்தவரையில் 9472 சீட்ஸ் இருக்குது, 234 காலேஜ் கொடுத்துருக்காங்க. பிஃபார்முக்கு 5829 சீட்டும், 93 காலேஜ் கொடுத்துருக்காங்க. பிபிடிக்கு 1995 சீட்டும், 51 மெடிக்கல் காலேஜும் கொடுத்துருக்காங்க. பிஓடியை பொறுத்தவரையில் 362 சீட்டுக்கு 9 மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 17965 சீட் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. இதே இது போன வருஷம் நம்ம கம்பேர் பண்ணும்போது 16574 சீட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 17965 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பிஎஸ்சி நர்சிங் மேல் பொறுத்தவரையிலையும் அதே மாதிரி, பிஎஸ்சி நர்சிங் பிஓடியை பொறுத்தவரையிலையும் ஆல்மோஸ்ட் அதே அளவு சீட்ஸ் தான் இருக்குது, பெரிய அளவு இன்க்ரீஸ் ஆகலை. பட் பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது ரவுண்டு 2 வரக்கூடிய ப்ரைவேட் காலேஜ். இனி ரவுண்டு 2 வரக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸோட சீட் வேக்கன்சி இனி அவங்க கொடுக்கலாம். வந்தோடனே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வீடியோ போடுறேன். சீட் வேக்கன்சி நமக்கு ரிலீஸ் ஆனதுனால கவுன்சிலிங்கோட ஷெடியூல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி இன்னைக்கு கவுன்சிலிங்கோட ஷெடியூல் அண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸோட சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நமக்கு அப்டேட் கொடுத்துடுவாங்க. அப்டேட் வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு ஷெடியூல் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு இல்லைன்னா நாளானக்கே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள்.